வீக்கெண்ட்ஸை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மூவிஸுக்கு போய் மூவி பார்த்து ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பைக் ரைடு போவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு மார்னிங்கில் சைக்கிளில் கூட ரைடு போவாங்க. சில்ட்ரன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீம் பார்க் இல்லை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்டில் போயிட்டு வீக்கெண்டை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸை நான் தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த வைன்யார்டை பற்றி ஒரு சில ஐடியாஸ் வந்துச்சு. இந்த வைன்யார்டை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த வைன்யார்டு கூட வந்துட்டு டே அவுட்டிங் மாதிரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால நான் தேடி பார்க்கும்போது எனக்கு நிறையவே வந்துட்டு வைன்யார்ட்ஸ் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ க்ரோவர்ஸ், அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சுலா வந்துட்டு ரொம்ப பெரிய பிராண்ட். ஸோ சுலா, அப்புறமா ஹெரிட்டேஜ், கின்வா, இந்த மாதிரி நிறையவே பிராண்ட்ஸ் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வைன்யார்ட்ஸ் வந்துட்டு கர்நாடகாவில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து விசிட் பண்ணலான்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா தேவநெல்லிக்கிட்டே நிறையவே வைன்யார்ட்ஸ் இருக்குது. ஸோ நந்தி ஹில்ஸ் போகிற எல்லாருமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நிறைய வந்துட்டு வைன்யார்ட்ஸ் எல்லாமே இதை சுற்றி தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு கடு வைன்யார்ட்ஸுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வைன்யார்ட்ஸ் வந்து ரெசார்ட் டே அவுட்டிங் போகிற மாதிரி தான். ஸோ 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேக்கேஜை நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ நான் இங்கே டே அவுட்டிங் தான் வந்தேன். வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கைடு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரெசார்ட், அதாவது இந்த வைன்யார்டை சுற்றியும் நம்மளுக்கு காட்டிடுவாங்க. அங்கே இருக்கிற அந்த ஃபார்ம் ஆகட்டும், எப்படி இவங்க அந்த கிரேப்ஸ்லேருந்து வைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, வைன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வைன்யார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எவ்வளோ எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறத வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு இந்த வைன்யார்ட் டூர்லேயே வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே அவங்கக்கிட்ட இருக்கிற நிறையவே பிராண்ட்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சாம்பிளையும் கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரீயாகவே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வைனில் வந்துட்டு ரெட் வைன், ஒயிட் வைன் மட்டும்தான். பட் நம்மளுக்கு தெரியாத எக்கச்சக்கமான வைன்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறப்ப தான் நம்மளுக்கே தெரிய வருது. ஒன்ஸ் நம்ம என்ட்ரு ஆனது உடனே வந்துட்டு நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நம்மளை வந்துட்டு அங்கே எக்ஸாக்டாக அந்த மிஷின்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒவ்வொன்றா வந்துட்டு ப்ரிப்பரேஷனை வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த வைன் ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷத்துக்கு வைனை வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும், அது எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண முடியும், எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த வைன்யார்டில் வைன்ஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நாம் எல்லா வைனுமே நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோடு சேர்ந்து நாமளும் வந்துட்டு வேலை செய்யலாம். ஸோ அதனால நம்மளுக்கும் அந்த வைன்யார்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அந்த வைன் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கும் கிடைக்கும். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வைன்யார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதுலேயும் பாப்புலரான வைன்யார்ட்ஸ் எது எதுன்னு பார்த்திங்கன்னா க்ரோவர்ஸ், சூலா, அப்புறமா இந்த கடு, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பிளேசஸ்க்கு வந்துட்டு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வைன்யார்டில் வைன் டேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வைன் டூர் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த டெமோவும் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும், ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லவே ஒரு டே. ஸோ கர்நாடகா முழுக்காவே நம்ம இந்த வைன்யார்ட்ஸோட இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற இந்த வைன்ஸை வந்துட்டு நம்ம எல்லா எம்ஆர்பிலையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்டோரேஜ் ரூம். அப்புறமா டேஸ்டிங் ரூமுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதோடனே இமீடியட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்குற வைனை வந்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கிள் வைனுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த டெமோ எக்ஸ்பிளைன் பண்ணுற இவர் கைடு வந்துட்டு இவர் நம்மளுக்கு ஒவ்வொன்றா வந்துட்டு நிதானமாக பேஷன்ஸாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச வைனை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெசார்ட்டில் அந்த வைன்யார்ட்லேருந்து நீங்கள் கிளம்பும்போது உங்களுக்கு பிடிச்ச வைன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். கிட்டத்தட்ட இது கூட பார்த்திங்கன்னா ரெசார்ட்டோட கான்செப்ட் தான். ஸோ ரெசார்ட்டில் எப்படி நம்ம டே பேக்கேஜை புக் பண்ணிவிட்டு நம்ம போவோமோ அதே மாதிரி தான் இங்கே பேக்கேஜை புக் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா லஞ்ச் எல்லாமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்க்ளூட் ஆகும். இங்கே டூர், அந்த வைன்யார்ட் டூர், அப்புறம் வைன் டேஸ்டிங், இதெல்லாம் தவிர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு திங் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா
வைனை வந்துட்டு நீங்களே உங்கள் கையாலே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பெர்மிஷன் கூட இவங்க தாராளமாக தருவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் கையால் நீங்கள் வைனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலில் வந்துட்டு கிரேப்ஸை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு பேரல் இருக்கும், சர்க்கிளில் வந்துட்டு ஃபுல்லாக கிரேப்ஸை போட்டுருவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இறங்கி தாராளமாக வந்துட்டு அது நல்லாவே மிதிச்சு அது இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். கண்டிப்பாக இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வித்தியாசமாக நம்ம யூஸ்வலாக நம்ம போகிற அந்த வீக்கெண்ட் அவுட்டிங் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வைனியர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ.